வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நேற்று மேட்ச் நடந்துச்சு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, புதுசாக பார்க்குறவங்க பெல் நோட்டிஃபிகேஷன் அமுத்துங்க, ஆல் அதில் அப்படின்னு கோபத்தை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லாஸ்ட் 5 மேட்ச்சு, அதில் ஒரே ஒரு மேட்ச் தான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், உண்மையாகவே மிச்சம் 4 மேட்ச் தப்பாக சொல்லிக்கிறேன். இது வந்து என்னென்னா, பிளேயர்ஸ் கூட ஓரளவு கரெக்டாக சொல்லிடுறோம், மற்றதெல்லாம் தப்பாக சொல்லிடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும், கன்ஃபார்மாக ஒரு திருப்தியெல்லாம் போய்டும், நம்ம மேலே இருக்க நம்பகத்தன்மை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதனால் கன்ஃபார்மாக நான் தெரியிற மேட்ச் மட்டும் கன்ஃபார்மாக இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லைனா நான் சொல்லலை, பிளேயர்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இது வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இத்தனை மேட்ச் சொல்கிறோம், இத்தனை மேட்ச்சில் எப்போ எவ்வளோ பாருங்கள், லாஸ்ட் 5 மேட்ச்சில் மட்டும் 4 மேட்ச் தப்பாக சொல்லிக்கிறேன், அதுக்கு முன்னாடி எத்தனை மேட்ச் கரெக்டாக சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச், எல்எச்சி மும்பை இந்தியன்ஸ், அது யார் வேணாலும் சொல்ல போகிறதுக்கு அப்படி ஒரு மேட்ச்சு. ஆனால் இருந்தாலும் மும்பை வந்து அத்தனை ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன். அதர்வைஸ் மற்ற மேட்ச்லாம் வந்து ரொம்ப தப்பாக சொல்லிட்டேன், இதே வந்து பெரிய ஃபால்ட்டு தான். நேற்று வந்து நம்ம சொன்ன திடீர்னு வந்து யாரோ குல்தீப் சென் அவர்லாம் வந்து கேமே மாற்றிட்டாரு, ரியான் பராக் அவர் பேர்லாம் ஏறி வச்சுருந்தேன், பட் சொல்லலை. சொல்லலைன்னா ஏற்கனவே அம்மா பேர் இடம் இருக்குது, அவர் விளையாட மாட்டார், அவர் வாய்ப்பு கிடைக்காதுன்ற பட்சத்தை நான் சொல்லவும் முடித்தேன். நேற்று மேட்ச் சுத்த ஃப்ளாப் ஆகிடுச்சு, நம்ம சொன்ன மாரி யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்துச்சு. என்ன விஷயம்னா, ஜார்ஜ் பட்லரை வந்து ஜோஷ் ஹேசல்வுட் அவர் வந்து விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், அவரோட கையால் தான் அவர் வந்து விக்கெட் வாங்கினார். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், அதர்வைஸ் வேறு எதுவுமே கரெக்டாக சொல்லலை. இன்றைக்கி மேட்ச் குள்ளார போவோம். இனிமேல் வந்து கன்ஃபார்மாக தெரியும்னா அந்த மேட்ச் வந்து கன்ஃபார்மாக ஜெயிக்கும்னு சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ப்ரிடிக்ஷனை மட்டும் சொல்லிடுறேன், இந்த டீம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். கன்ஃபார்ம் மேட்ச் மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் அப்படி, ஓகேங்களா. இன்றைக்கி மேட்ச்சு ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச். இன்றைக்கி 40th மேட்ச் திட்டத்தட்ட 40th மேட்ச் வந்தாச்சு, இன்னும் 34 மேட்ச் இருக்குது. 30 மேட்ச்சு, ரெண்டு ஒரு குவாலிஃபையர், ரெண்டு குவாலிஃபையர், ஒரு எலிமினேட்டர், ஒரு ஃபைனல்ஸ் இருக்குது. 40th மேட்ச்சு 27 April 2022 வெட்னஸ்டே, அதாவது புதன்கிழமை 7:30 மணி பிஎம் நைட்டுக்கு நடக்குது. வான்கண்டே ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் 7:30 பிரகாரம். லக்னம் துலாம் லக்னம், மேஷத்தில் ராகு சூரியன், ரிஷபத்தில் புதன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் சுக்கரன், குரு சந்திரன். லக்னம் நின்று நட்சத்திர புள்ளி விசாகம் 1, சூரியன் அஸ்வினி 4, சந்திரன் உத்திரட்டாதி 1, செவ்வாய் சதயம் 3, புதன் கிருத்திகை 3, குரு பூரட்டாதி 4, சுக்கரன் பூரட்டாதி 4, சனி அவிட்டம் 2, ராகு கிருத்திகை 1, கேது விசாகம் 3. இந்த டீம்லாம் இருக்குது. இருக்கிறதே இந்த இடத்துலாம் கிரகங்கள் இருக்குது, இருக்கிறதே ரெண்டு டீம் தான். நம்ம ஃப்ளூயண்ட்டாக அடிச்சு விட்டாலே பாதிக்கு பாதி கரெக்டாகிடும். பட் நம்ம ஃப்ளூயண்ட்டாக சொல்ல ஒரு மெத்தடாலஜி பிரகாரம் போகும்போது இந்தமாரி நிறையா கண்டினியூஸாக தப்பாகவும் ஆகும், கண்டினியூஸாக ஹைட்டாகவும் ஆகும். ஒரு பவர் வைஸ் ரெண்டு எந்த டீம் பவராக இருக்குது அப்படின்னு, முதல் இது பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் நடந்துச்சு மேட்ச்சு. அதில் பவரான டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். நான் நினச்ச பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்லியிருக்கலாம் 100%. பட் நம்ம ஒரு மெத்தடாலஜி பிரகாரம் போகிறோம், தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும். ஜிடி மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் ஜிடி டீம், எஸ்ஆர்ஹெச் டீம் பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர்கள் விளையாடுறதுக்கு. இந்த பக்கம் ரித்திமான் சாகா, ரித்திமான் சாகா இன்றைக்கி டீசெண்டான ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ரித்திமான் சாகா, சுப்மன் கில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பிளேயிங் லெவன் சொல்கிறேன். ரித்திமான் சாகா, சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, அபினவ் மனோகர், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபெர்குஷன், யாஷ் டயல், முகமது ஷமி, இவங்களாம் வந்து ஜிடி டீமில். எஸ்ஆர்எஸ் டீமில் அபிஷேக் சர்மா, கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, எய்டன் மார்கம், நிக்கோலஸ் பூரன், சஷாந்த் சிங், ஜெகதீஷர் சுதீஷ், புவனேஸ்வர் குமார், மார்கோ ஜென்சன், உம்ரான் மாலிக், டி நடராஜன், இவங்களாம் வந்து எஸ்ஆர்எஸ் டீமில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் யாருன்னா, நிறைய பிளேயர்ஸ் நீங்கள் நல்லா விளையாடுவாங்க. பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு ஃப்ளோவாக சொல்லிடணும், எல்லாருக்கும் வந்து எழுதி வச்சுட்டேன், எல்லா பிளேயர்ஸுக்கும் அதில் வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கிறேன். அவங்க நல்லா விளையாடினாலும் நல்லா விளையாட்டாலும் அது அந்த டைமில் என்ன நடக்குதோ அது தெரியாது.
பட் ப்ரிடிஷன் வைஸ் நம்ம சொல்லிடுறோம், என்னை நம்பி யாரும் பெட் கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 5 மேட்ச்சில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கன்ஃபார்மாக பெட் கட்டிங்கன்னா என்னை நம்பி தோற்று தான் போவீங்க. உண்மையாக சொல்கிறேன், இது ஃபஸ்ட் இயர் எனக்கு, அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லின்னு இருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயரில் என்னோடய தப்புலாம் திருத்திங்கன்னு கரெக்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ஏன் எந்த ஜோசியக்காரங்களும் இதை வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. இவ்வளோ அடி வாங்கும்ன்றது இப்போ தான் புரியுது. யாரும் எதுவும் சொல்லலை, எல்லாருமே பாசிட்டிவ் இன்டென்ட் தான் காட்டின்னு இருக்கீங்க. எனக்கு ஒரு கில்த்தியாக ஃபீல் ஆகுது நம்ம இந்தளவு தப்பாக சொல்கிறோமே சொல்லிட்டு. அதனால தான் பெஸ்ட்டு பவர் பிளேயர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கி. இன்றைக்கி இல்லை, கன்ஃபார்மாக மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சால் அந்த கன்ஃபார்ம் மேட்ச்சை மட்டும் சொல்கிறேன், இல்லைனா சொல்லலை. ஓரளவுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் மேலோட்டமாக. இன்றைக்கி வந்து ஜிடி டீமில் ரித்திமான் சாகா, அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30+ ரன் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். டக் அவுட் ஆனாலும் ஆகலாம், பட் என்னோடய ப்ரிடிஷன் வைஸ் சொல்கிறேன், ஒரு 30+ ரன் அடித்து வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 பால் 10 பாலுக்குள்ளே ஒரு கேட்சோ அல்லது விக்கெட்டோ கொடுப்பார். அதை விட்டுட்டாங்கன்னா கன்ஃபார்மாக 30+ இல்லை ஹாஃப் செஞ்சுரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் வந்து ஒரு நல்லா போராடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி ஜிடி டீமில். அது என்ன நடக்குமோ அப்போ போய் பார்த்துக்கலாம். இவரை தவிர்த்து சுப்மன் கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப்மன் கில், ரஷித் கான் ரன் அதிகமாக கொடுத்து விக்கெட் எடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷித் கான் இல்லை எக்கனாமி நல்லா இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரஷித் கான் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அவர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுல் திவாட்டியா அவரும் சிறப்பாக விளையாடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. லாக்கி ஃபெர்குசன் இவரும் சூஸ், இவரை வந்து எடுத்துக்கலாம் நம்ம டீமில். நம்ம டீமில், என்னோடய டீமில், உங்கள் டீமில் எடுக்காதீங்க. ராக்கி ஃபெர்குசன் அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரை தவிர்த்து நீங்கள் யாராவது சூஸ் பண்ணின்னு நினச்சிங்கன்னா முகமது ஷமி அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அவர் வந்து 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீமில் யாரை நல்லா விளையாடுறது வாய்ப்பு இருக்குன்னா மார்க்கோ ஜென்சன், இவர் வந்து இவர் அப்புறம் உம்ரான் மாலிக், இவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உம்ரான் மாலிக் இன்றைக்கி ரன் அதிகமாக கொடுத்து விக்கெட் எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கோ ஜென்சன் 2 விக்கெட் இல்லை தான் அதுமாரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இவரு ரன் கொடுத்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். உம்ரான் மாலிக், மார்க்கோ ஜென்சன் ரெண்டு பேரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிக்கோலஸ் பூரன் இவர் வந்து நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இவரை விட சாகா நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிக்கோலஸ் பூரன், டி நட்ராஜன் இவங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டி நட்ராஜன் ஒரு 2 விக்கெட் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கும். ராகுல் திரிபாதி ஒரு டீசன்ஸ் ரன் ஸ்கோரராக இருப்பார். இவரை தவிர்த்து ஏடன் மார்க்ரம் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, 11 பிளேயர்ஸ் கிட்ட சொல்லியாச்சு. டாஸ் வந்து ஜிடி டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிசி ஜிடி டீம் வின் பண்ணும் பட்சத்தில் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிசி ஜிடி மேன் ஆஃப் தி மேட்ச் சாகா இல்லைனா ரஷித் கான். ஜிடி வின் பண்ணால் சாகா அப்படின்னா ரஷித் கான், ரித்திமான் சாகா அப்படின்னா ரஷித் கான் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணால் மார்க்கோ ஜென்சன் அப்படின்னா உம்ரான் மாலிக், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன நடக்கும் தெரியல, மேட்ச் விளையாட போய் வின்னிங் டீம் நான் கன்ஃபார்மாக சொல்லலை. எனக்கு கன்ஃபார்மாக இந்த மேட்ச்சும் தெரியல. ஏன்னா நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் உங்களுக்கு ப்ரிடிஷன் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு 30 மேட்ச் கிட்ட கரெக்டாக சொல்லியிருந்தோம், ஒரு 30-31 மேட்ச் கிட்ட கரெக்டாக தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் டோட்டலாக அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னு தெரியல. எங்கேயோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நேரமும் இல்லை அதுக்கு, நேரமெல்லாம் அதுக்கான டெக்னிக்ஸும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஒரு கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடுங்க, ஒரு 4-5 நாள், ஒரு 10 நாள் கிட்ட வாய்ப்பு கொடுங்க. அதுக்குள்ளே நான் ப்ரிடிஷன் மெத்தடை வேணால் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஒரு கணிப்பை சொல்லணும் ஓரளவுக்கு ஏதாச்சும். எனக்கு தெரிஞ்சு ஜிடி டீம் வந்து வின் பண்ணும் அப்படின்றது என்னோடய லேசான கணிப்பு. அது வந்து 100% சொல்ல, எந்த டீம் வேணாலும் வின் பண்ணட்டும், அது மகிழ்ச்சி தான். என்னோடய லேசான கணிப்பில் ஜிடி, அது மேட்ச்சில் போய் நான் ஆகும்னு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் 5 மேட்ச் ஓவராக ஐடி வாங்கிட்டேன். அடிவாயிட்டா யார் எதுவும் சொல்லலை, தப்பாக சொல்லிட்டேன், நான் தப்பாக சொல்லிட்டேன், அதனால தான் வந்து சொல்கிறேன். டாஸ் ஜிடி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா, சுப்மன் கில், ராகுல் திவாட்டியா, ராக்கி ஃபெர்குசன், ரித்திமான் சாகா, ரஷித் கான் ஆப்ஷன், முகமது ஷமி. இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் டீமில் நிக்கோலஸ் பூரன், உம்ரான் மாலிக், ராகுல் திரிபாதி, மார்க்கோ ஜென்சன், ஏடன் மார்க்ரம், டி நடராஜன், இவங்களாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். மேன் ஆஃப் தி மேட்ச் ரித்திமான் சாகா, ரஷித் கான், ஜிடி வின் பண்ணால், இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணால் மார்க்கோ ஜென்சன் அல்லது உம்ரான் மாலிக், இவங்களாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. யார் ஜெயிப்பாங்கன்றதை நான் கன்ஃபார்மாக சொல்லலை. என்னோடய கணிப்பில், லேசான கணிப்பில் ஜிடி வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்னோடய கணிப்பில் எனக்கு தெரிஞ்சு இருக்குது.
மேட்ச் என்ன நடக்கும் தெரியாது, பட் லைட்டாக சொல்லிட்டேன். கன்ஃபார்ம் கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது, இந்த மேட்ச்னு கன்ஃபார்ம் சொல்ல, கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்கள், நன்றி. லைக் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.